அதே மாதிரி இன்னொருத்தரை வீட்டுக்கு அனுப்பணும். அந்த மெயின் மில்லனோட அடிமை யார் அவரு? தெளிவா இருக்கீங்க. எல்லாரும் சொல்றாங்க இது எடப்பாடி ஆட்சி, எடப்பாடி ஆட்சி. நான் சொல்லட்டுமா, இது எடப்பாடி ஆட்சியே கிடையாது, இது ஒரு டெட்பாடி ஆட்சி. இந்த ஆட்சி இறந்து போய் 2 வருஷம் ஆச்சு, சவப்பட்டிக்குள்ள எடுத்து வச்சாச்சு, சரியா இறக்கியாச்சு. இப்ப மேல சவப்பட்டிய மூடி 4 பக்கத்துலயும் 4 ஆணி அடிக்கிறோம். அந்த 4 ஆணி தான் இந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தல். ஏன் இதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? தவழ்ந்து வந்து 10 மாசம் குழந்த மாதிரி அழகா தரையோட தரையா தவழ்ந்து வந்து சசிகலா அம்மோட காலை பிடிச்சி நல்லவேளை அந்த அம்மா தடுத்தாங்க. நீங்க டிவி பாருங்க, அதை போய் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லவேளை அந்த அம்மா தடுத்தாங்க, இல்லைன்னா டேபிள்குள்ள பூந்திருப்பாரு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எந்த காரணத்தினால இறந்தாங்க யாருக்காவது தெரியுமா? அவங்கள அப்போலோ ஹாஸ்பிட்டல் அடைச்சி வச்சு யாரையாவது பார்க்க விட்டாங்களா? ஆளுநர் போனார் பார்க்கல, அமைச்சர்கள் இருந்தாங்க பார்க்கல, நம்முடைய எதிர்கட்சி தலைவர் போனார் பார்க்க போனார் பார்க்க விடல, யாரையுமே பார்க்க விடல, தன்னுடைய குடும்ப சொந்தங்களே பார்க்க விடல. பார்க்க விடாம செஞ்சு திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டாங்கட்டாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் முதல் வேலை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளில கொண்டு வந்து உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்கப்படுவார்கள். சென்ற மாதம் 18ஆம் தேதி 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்துருச்சு. கருத்து கணிப்புல தெளிவா சொல்லிட்டாங்க, 18 தொகுதியில் ஜெயிக்க போவது உதயசூரியன் தான். இப்போ 19ஆம் தேதி 4 சட்டமன்ற இடைத்தேர்தல் கண்டிப்பாக 4 சட்டமன்ற தொகுதியிலும் உதயசூரியன் ஜெயிக்க போவது உறுதி. எதிர்கட்சிகள் ஜெயிச்சா நாட்டுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அப்படின்னு நான் கேட்கிறேன். உங்களை வீட்டுக்கு அனுப்புறதை விட இந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது செய்யவே முடியாது.